வணக்கம் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக வெல்கம் வணக்கம் பொதுவா இன்டர்னல்ல ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அது எளிதில் தெரியறது கிடையாது எக்ஸ்டர்னல்ல ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தாலுமே பல பேருக்கு டக்குன்னு கண் முன்னாடி இந்த ஸ்கின் பிரச்சனைகள் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் அதில் குறிப்பாசிஸ் பேஷன்ஸ் வந்து வெளியிடங்களுக்கு போறது கூட உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம கிட்ட உதிரற ஸ்கின் வந்து மற்றவங்க பார்த்துட்டா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் எக்ஸ்டர்னலா இருக்கேன் மற்றவங்களுக்கு தொத்திடுமோ பயப்படுவாங்க அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதனாலேயே வந்து மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு சோரியாசிஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் எப்படி கிடைக்கும் அதை பத்தி சொல்லுங்க ஓகே கம்ப்ளீட் கியூர் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும் அப்போதான் நமக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கணும் இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா அதற்குரிய தீர்வு அப்படிங்கிறது இருக்கு நம்மளோட சித்த மருத்துவத்துல இருக்கு பட் அது ப்ராப்பரான ஒரு வழியில ஒரு ப்ராப்பரான ஒரு மருத்துவம் மேற்கொள்ளும் பொழுதும் அதுக்கடுத்து வாழ்வியல் மாற்றத்தை மேற்கொள்ளும்போதும் கண்டிப்பாக இதற்குரிய தீர்வு இருக்கு இந்த இந்த பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கவனிக்கணும் அதுக்கடுத்து ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இந்த நோயை தூண்டுதல் குறைய விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இதற்குரிய தீர்வு வந்து நம்மளால காண முடியும் பொதுவாகவே இந்த சோரியசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழ்நாள் முழுதும் மருந்துகள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தருவாய் தான் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்குது பட் நம்மளோட சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு குறு குறிப்பிட்ட காலம் மட்டும் மருந்துகள் எடுத்து இந்த நோயை குணப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளோட வாழ் வாழ்நாள் முழுவதும் வெறும் உணவுகளை மற்றும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னாலே கண்டிப்பாக இது வந்து திரும்பவும் வராமல் நம்மளால் பார்த்து கொள்ள முடியும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்வியல் மாற்றம் வாழ் நம்மளோட நார்மலாக இருக்கக்கூடிய அந்த லைஃப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு ஏன் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் குறிப்பா அப்படின்னு பார்த்தோன்னா முன்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக நம்ம இப்போ மறந்துட்டோம் எல்லாமே டோட்டலாக ரிவர்ஸ் ஆனதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது ஒரு இருபது வயசு இல்லை பதிமூணு பதினான்கு வயசுலேயே வந்து சர்க்கரை நோயை பார்க்குறோம் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய காலக்கட்டத்தை குழந்த பிறந்த உடனே ஒரு சுகர் டெஸ்ட் பார்க்குறாங்க இப்போ தாய்மார்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து குழந்த பிறந்த உடனே அவங்களுக்கும் ஒரு சுகர் டெஸ்ட் பார்க்குறாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் சீக்கிரமாக வந்துடுது அப்படின்னா நம்மளோட உணவு மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இன்றைய காலகட்டத்தில் கரெக்டாக நம்ம சத்தான உணவுகள் சாப்பிட்றோமா அதுவும் இயற்கையாக விளைவிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றோமா அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம என்ன உணவுகள் சாப்பிட்றோமோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளோட உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி நோயும் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நிறைய பேருக்கு நமக்கே தெரியும் இப்போ கொஞ்ச நாள் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸாக எடுத்துகிட்டே இருந்தாங்க அதனால வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு ஸோ அது வந்து நம்மளோட உடல் நம்ம நம்ம என்ன வந்து செய்கிறோமோ அதோட ரிஃப்ளெக்ட் வந்து நம்ம பாடி வந்து காமிக்க ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி நம்மளோட இன்றைய காலகட்டத்தில் வாழ்வியல் மாற்றத்தை கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும் நம்ம சாப்பிட்ற உணவே ஆரோக்கியமான உணவாக அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதையும் தாண்டி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்ம தூங்கக்கூடிய உறக்கம்னாலையும் இப்போது வந்து ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு சந்தோஷம் சிரிச்சியே பல நாட்கள் ஆச்சு அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்குறோம் இதற்கு எல்லாமே இந்த மாற்றத்தை எல்லாமே நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையில் நம்ம ஏன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம்னா இந்த சோரியசிஸ்க்கும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தது ஒரு டிப்ரெஷன் இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஸ்கின் வந்து அதிகப்படியாக உரிய ஆரம்பிக்கும் பொதுவாகவே ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளோட உடல் ஆரோக்கியமும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஸோ உடலில் மட்டும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை பட் மனசு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் அடுத்து நமக்கு வரும் ஸோ மன ரீதியான பிரச்சனை இருக்கும்பொழுது நம்மளோட உடலும் நம்ம சாப்பிட்ற உணவுகளும் ஆரோக்கியமாக ப ப்ராப்பராக மெட்டபாலிசம் நடக்காது சத்துக்கள் ப்ராப்பரா இருக்காது அவங்கள பார்க்கும் போதே ரொம்ப வீக்காக வந்து இருப்பாங்க ஃபேஸும் ரொம்ப டல்லாக இருக்கும் ஸோ மனசும் உடலும் சேர்ந்ததான் ஒரு ஆரோக்கியம் முழுமையான ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இப்போ இந்த சோரியசஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஃபேஸ்ல ஒரு சாதாரண ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் நமக்கு அதற்குரிய நிறைய தீர்வு வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னும் போது நமக்கு உடல் ரீதியாக பாடி ஃபுல்லாகவே தோல் வந்து உரியிறக்கூடிய தன்மை வீட்லேயே வந்து சரியா அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாத சூழல் வந்து ஏற்படும் ஸோ இதனாலேயே ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்கும் ஸோ அப்போ அதிகப்படியான தோலும் உரிய ஆரம்பிக்கும் இந்த சோரியசஸ் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது இந்த சோரியசஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு தோல் நோய் சித்த மருத்துவத்துல காலாஞ்சக அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இதற்குரிய காரணம் என்ன எதனால இந்த தோல் நோய் ஏற்படுது அப்படின்னா எப்பயுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப திரும்ப மெட்டபாலிசம்னால திரும்ப புதிய செல்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நம்மளோட செல்கள் பாடியில் இருக்கக்கூடிய செல் வந்து உற்பத்தி ஆகும் அப்போ பழைய செல்கள் எல்லாமே டெட் ஆகி திரும்ப டீஜெனரேட்டை வந்து ஆகும் ஸோ இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே குறிப்பாக வந்து நம்மள ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அதோடய லைஃப் ஸ்பேன் முடியும் பொழுது நம்மளோட கண்களுக்கு வந்து தெரியறதில்ல அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் ஒன்ஸ் தான் நமக்கு வந்து புதுசாக ஒரு ஸ்கின் வந்து நமக்கு உற்பத்தி ஆகும் பட் சோரியசஸ்க்கு பார்க்கும் பொழுது ஃபோர் டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த தோல் வந்து உரிகிற தன்மை அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் அதிகப்படியாக தோள்கள் வந்து உரியிறது நம்மளால கண்களில் பார்க்க முடியுது நார்மலாக உரியக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் பட் இவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தோல் உரியறதுனால நம்ம கண்களில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சோரியசிஸ் நோய் வந்து ஏன் ஏற்படுதுன்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான ஒரு ஒரு ஜென்ரேஷன் அந்த செல்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக உரியக்கூடிய தன்மையினால தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட செயல்திறன் என்ன நார்மலாக ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட வேலை என்ன அப்படின்னா ஒரு கிருமிகள் வந்து நம்ம உடலை தாக்கும் பொழுது ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடலை என்ட்ராகும்பொழுது அந்த வெள்ளை அணுக்கள் வந்து பல மடங்கு உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை வந்து நம்ம உடலை விட்டு வெளியேற்றிட்டு நம்ம உடலை வந்து எப்பவுமே தற்காத்து கொள்ளும் ஒரு சேஃப்கார்ட் பண்ணிக்கும் இது நார்மலான ஒரு விஷயம் பட் எந்த ஒரு கிருமிகளும் அஃபெக்ட் ஆகலை எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உடலில் ஏற்படலை அப்படின்னால்கூட நம்ம உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் பல மடங்கு உற்பத்தியாகி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களையே அழிக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ அப்போ அதிகப்படியாக உரியக்கூடிய தோல் நோய் தான் நம்ம இந்த சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ எந்த ஒரு கிருமி அஃபெக்ட் ஆகலை அப்படின்னாலும் உரியுது அப்படின்னா செல்களோட ஒரு தவறான ஒரு கணிப்பினால் எப்பயுமே நம்ம உடலில் வந்து ஒரு மருத்துவம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ நோய் தொரிப்பு சக்தி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம உடலில் எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ உடல் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்களே வந்து தவறான ஒரு கணிப்பினால் பல மடங்கு உற்பத்தி ஆகக்கூடிய சூழல் தான் இந்த தோல் நோய் இப்போது என்னென்ன விஷயத்துலலாம் இது தவறாக கணிக்கும் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே தவறாக கணிக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஃபாரின் பாடி என்ட்ரு ஆகலை அப்படின்னா கூட தவறாக வந்து கணிச்சு பல மடங்கு உற்பத்தி ஆகும்பொழுது நம்ம ஒவ்வமையான உணவுப் பொருட்கள் எடுத்தாலும் சரி இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் சரி இல்லை புதுசாக ஒரு விஷயம் இல்லை புதுசாக ஒரு கிளைமேட்டில் போகிறோம் இல்லை புதுசாக வந்துட்டு ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடந்தால் கூட வெள்ளையணுக்கள் வந்து நம்ம உடலை ஏதோ போகுது நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல மடங்கு ஆகி தோல் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக இந்த தோல் நோய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த நோய் எதனால் ஏற்படுது நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்க குறிப்பாக மைண்ட் லெவலில் நீ ரிலாக்ஸ்டா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளோட மருத்துவமனைக்கு வரும்போதே சொல்லுவோம் சொல்வோம் ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு நம்ம மாத்திரை எடுத்துருக்குறோம் அதுக்குரிய தீர்வு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அப்படி இல்லாம நம்மளோட மைண்ட் லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இதை தாண்டி ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்ம எப்பவுமே ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நம்மள பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும்பொழுது இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகும் அதிகப்படியான செல்கள் உற்பத்தியை பண்ணுறதுனால நம்மளோட பிளட்டில் வந்து செல்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணி நம்ம வெளியே கொண்டு வரோம் அதை தான் நம்ம இம்ப்யூர் பிளட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அசுத் அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்யும் பொழுது தோல் நோய்கள் வந்து கண்டிப்பாக குணமாக ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்துக்காக நம்ம பேதிக்கு மருந்துகள் கொடுக்கறது மூலயமாக அந்த கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ நார்மலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இந்த சோரியசிஸ் பேஷன்ஸ்க்கு நம்ம பேதிக்கு வந்து மருந்துகள் கொடுப்போம் ஸோ அப்போ உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற வெளியேற அவங்களுக்கு தோல் உரியிறது வந்து தானாகவே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி எளிதில் சரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுக்கும் பொழுது அவங்களோட அந்த மெட்டபாலிசம் நார்மலாக இருந்துட்டாலே நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாமே ப்ராப்பராக வந்து அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ செரிமானம் ப்ராப்பராக நடக்கணும் கழிவுகளும் ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி தோல் வறட்சி ஆகாமல் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை தாயிலத்தை அப்ளை பண்ணும்பொழுது அந்த தோல் தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து எரிச்சலோட இச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு சொரிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு கூட அவங்களுக்கு அதிகமான ஒரு அரிப்பு தன்மை ஏற்படும் ஸோ அது எல்லாமே மருந்துகள் எடுக்க எடுக்க அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக ஒரு இரண்டு மூலிகை எடுத்துக்கிட்டாலே இந்த சோரியசிஸ் நோயை முழுமையாக வந்து குணப்படுத்த முடியும் அதில் ஒரு ஒரு மூலிகை வந்து பரங்கிப்பட்டை ஸோ இது வந்து ஒரு சோரியசிஸ் நோய்க்கு ஒரு அரு மருந்து ஒரு அமிர்தமான ஒரு மருந்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை வந்து நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிட்டு சளிச்சு வச்சுக்கலாம் டெய்லி காலையிலையும் நைட்டும் ஐந்து கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ தொடர்ச்சியாக அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக க்யூர் ஆகிற வரைக்கும் ஒரு மூன்று மாதமோ ஆறு மாதமோ தொடர்ச்சியாக இந்த பரங்கிப்பட்டை சூரணம் வந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தோல் உரிகிற தன்மை குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து இன்னொரு மருந்து பார்த்துக்கிட்டோம்னா வெட்பாலை வெட்பாலை அப்படிங்கிற மூலிகையும் இந்த சோலியோசிஸ் நோய்க்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து வெளிப்பிரயோகமாக அந்த தைலத்தை அப்ளை பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து அந்த தோல் உரிகிற தன்மை எரிச்சல் அரிப்பு இது எல்லாமே அவங்களுக்கு உடனே அப்படியே வந்து கம்மியாயிடும் ஸோ அந்த வெட்பால இலைகளோட காம்புகள் நரம்புகள் இது எல்லாமே நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி ஆட்டின தேங்காய் எண்ணெயில் இலைகள் வந்து மொழிகிற அளவுக்கு ஆயில் வச்சுட்டு வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும் ஸோ இதற்கு பெயர் சூரிய புடம் சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் ஸோ அந்த ஆயில் வந்து ப்ளூயிஷ் கலராக வந்து மாற ஆரம்பிக்கும் அந்த தருவாயில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வெளிப்பிரயோகமாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம் கண்டிப்பாக நம்ம சன் பாத் எடுக்கிறோம் காலையில் இந்த இளம் வெயிலில் வந்து இந்த வெட்பாலை தாயத்தை வந்து எந்தெந்த பகுதியில் பிரச்சனைகள் இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இளம் வெயிலில் ஒரு இருபது நிமிடம் கழித்து குளியல் பொடி கொண்டு மூலிகை சார்ந்த குளியல் பொடி கொண்டு குளியல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோய் முழுமையாக குணமாகும் ரொம்ப வீரியம் மிக்க சோரியசஸ் நோயாக இருந்துச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்குது உடலில் எல்லா பகுதிகளிலுமே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதே வெட்பாலை தாய்லத்தை உள்ளுக்கு வந்து நீராஹாரமில் ஒரு டம்ளர் நீராஹாரமில் மூன்று சொட்டு வெட்பாலை தாயிலத்தை விட்டு காலையில் வெறும் வயத்தில் எடுத்துகிட்டு வரலாம் எக்ஸலென்ட்டான ஒரு சொல் கிடைக்கும் இந்த ரெண்டு மூலிகையும் சோரியசிஸ் நோய்க்கு ஒரு அருமையான ஒரு மருந்து இதை தாண்டி சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை கருஞ்சீரகம் கார்போகரிசி இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்துல நிறைய மூலிகை மருந்துகள் இருக்கு நம்மளோட ஆர்ஜியோ ஹெர்பல் மருத்துவமனையில் நான்கு தலைமுறைகளாக இந்த சோரியசிஸ் நோய்க்கு நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனே கிடையாது மருந்துகள் எடுத்து கொஞ்சம் நாட்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் ஏன்னால் இது நோய் எதிர்ப்பு சக்தினால தான் இந்த பிரச்சனையை ஏற்பட ஆரம்பிக்கிது இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு ப்ராப்பராக வேலை செய்யாததுனால தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ இம்யூன் சிஸ்டர்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மருந்துகளும் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நம்மள ஆர்ஜ மருத்துவமனையிலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால தான் நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான அலர்ஜிகள் வந்து இருக்கும் எப்படி நமக்கு பொதுவாக டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உணவுகள்லையும் பொதுவாக சொல்லக்கூடிய உணவுகள் தாண்டி இப்போ வந்து கத்திரிக்காய் பாவக்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் ஒரு பத்திய முறைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை தாண்டி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கீரையோ காய்கறிகளோ பழங்களோ எது எடுத்தாலும் அலர்ஜி ஆகும் அந்த உணவை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை முழுமையாக குணப்படுத்திக்கலாம் நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல தீர்வுகள் இருக்கு இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு என்னவா இங்க இருந்து கால் பண்றீங்க

ஒரே ஊரல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு மெடிசன் செய்யும் ஆஸ்பத்திரியில போய் பார்த்தாங்க மெடிக்கலையும் வாங்கி பார்த்தாங்க அவங்களுக்கு கேக்கவே மாட்டேங்குமாடம் ஒரே ஃபுல்லாவே ஒரே ஊரல் ஒரு அரிப்பு கணக்கு வெளியே வந்துட்டு வந்துட்டு போன மாதிரி ஒரு அரிப்பு மாதிரி இருக்குற இடம் தாங்க முடியாம அது ஊறலையும் புண்ணாயிட்டு இருக்குது சரி ஓகே மேடம் ஆமா வேற முட்டு வலி வேற இருக்குற இடம் காலைல வந்து தலை வச்சு

சாத்தாலும் அவங்க ரொம்ப ஃபுல்லா நாள் முழுக்க ஃபுல்லாவே இருக்குது மேடம் ஒரு அறிப்பு வந்து ஃபுல்லா தெரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி அவங்க அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது சரி ஓகே அந்த இடத்துல சத வளர்ச்சி ஏதாவது இருக்கா இல்ல மோஷன் போகும்போது பிளட் ஏதாவது வந்துதா பிளட் எதுவும் வந்துச்சா மூலமலை இருக்குது மேடம் அவளுக்கு பிளட் வந்துச்சா மேடம் சரி ஓகே ஸோ அந்த மூலம் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அங்கே இன்ஃபெக்ஷன் பொழுது நமக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு அரிப்பு வந்து இருக்க ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை தான் இதுக்கு முக்கிய காரணம் மோஷன் வந்து போகும்பொழுது ப்ளீட் ஆகுதா அப்படின்னு பார்க்க சொல்லுங்கள் மோஷன் என்ன கலரில் இருக்குது ஏன்னா வந்து ப்ளீட் ஆகும்போது ஃப்ரெஷ் பிளட் இருக்கா இல்லை கருமை நிறத்தில் மோஷன் போகுது அப்படின்னா அந்த பிளட்டு உள்ளே டைஜஸ்ட் ஆகி நமக்கு கருமை நிறத்தில் வரும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே இன்னும் இந்த மூலம் வந்து வீரியம் அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கலாம் உடலோட உஷ்ணத்தை வந்து ஃபஸ்ட்டு குறைக்கணும் வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு த்ரீ லிட்டர்ஸ் வந்து குடிக்கணும் நார்சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும் குறிப்பாக இரவு நேரத்தில் நல்லா தூங்கணும் அடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு தைராய்ட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து அந்த இடத்துல வந்து வெடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மூலம் வந்து ஃபஸ்ட்டு உள் மூலமாக வெளி மூலமாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதற்குரிய ப்ராப்பரான ஒரு சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டாலே இந்த அரிப்பு வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தபடியே வந்து நிறைய வந்து கருணைக்கிழங்கு கொடுங்க கருணைக்கிழங்கே ஒரு அருமையான ஒரு மருந்து மூல நோய்க்கு சித்த மருத்துவத்தில் கருணை லேகியம் அப்படிங்கனே ஒரு மருந்து இருக்குது ஸோ நீங்கள் அடிக்கடி வந்து கருணைக்கிழங்கு வந்து உபயோகப்படுத்திக்கலாம் புளிப்பு ரொம்ப புளி குழம்பு ரொம்ப காரக்குழம்பு குழம்பு பொதுவாகவே இந்த காரம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி காரமான ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் கிழங்கு அடிக்கடி சேர்த்துக்கலாம் துத்தி கீரை வந்து நீங்கள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருங்க ரெண்டு வகையில் இது உபயோகப்படுத்திக்கலாம் ஒன்று வந்து உள்ளுக்கு உள்ளுக்கு வந்து நீங்கள் துவையலாகவோ இல்லை இலையோட கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் மசியல் மாதிரி பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை பவுடர் பண்ணி வச்சு தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து குறையிறத நீங்களே வந்து பார்க்க முடியும் அதுக்கடுத்து இதே துத்தியில வந்து விளக்கெண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வெளி மூலமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு பத்து மாதிரி போட்டீங்க அப்படின்னா அந்த வலிகளும் அரிப்புகளும் அந்த சதை வளர்ச்சி வந்து சுருங்கிறத வந்து நீங்களே பார்க்கலாம் அதுக்கப்புறமா திரிபலாச்சூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டு ஒரு பேசினில் வந்து அந்த கஷாயத்தை வச்சு சிட்பாத் மாதிரி பண்ணலாம் உடனே வந்து உங்களுக்கு ரிலீஃப் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி இல்லைன்னா சுடுதண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு சிட் பாத் பண்ணலாம் இந்த முறைகள் எல்லாமே நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் பட் ப்ராப்பரான ஒரு சிகிச்சை முறைகள் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மலச்சிக்கல் இருக்கும் பொழுது நமக்கு கை கால்களில் வலி இருக்கும் மூட்டுகளையும் வலி இருக்கும் நம்மளோட அஜர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமலே இந்த மூல நோய்க்கு நம்ம மருந்துகள் கொடுத்து அறுவை சிகிச்சை இல்லாமலே குணப்படுத்தியிருக்கோம் மூட்டு வலிக்கும் சைட் பை சைடு நீங்கள் வறுமை சிகிச்சையும் எடுத்துக்கலாம் உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றும் பொழுது அந்த வாதம் குறையும் பொழுது நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ நியர்பை பிரான்ச் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டேரெக்டாக அழைச்சிட்டு போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க

பிலுரிபின் லெவல் நார்மலாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் உங்களுக்கே வந்து கண்களில் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பரிசோதனை செய்து பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து தேவை தேவைப்பட்டால் வந்து யூரின் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்துக்கலாம் ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்குரிய தீர்வு நம்ம கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கும் எப்பவுமே ஆரம்ப கட்டத்திலே நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம உடனே அதற்குரிய மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா தீர்வுகளும் நமக்கு எளிதில் கிடைக்கும் மருத்துவம் நீண்ட காலம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கடுத்து நமக்கு இந்த வெள்ளை முடி கிரே ஹேருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிற வளர்ந்த வெள்ளை முடியை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த கலரை வந்து எதாவது சேஞ்ச் பண்ணலாமே தவிர எக்ஸ்டர்னலாக நம்ம ஏதாவது ஒரு ஆயில் போட்டு அதை நம்ம இயற்கையாக மாற்ற முடியுமானா கண்டிப்பாக மாற்ற முடியாது அடுத்து அதோட வாழ்வியல் மாற்றம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே உதிர்ந்துடும் இல்லையா அதை கடுத்து முளைக்கக்கூடிய முடியை மட்டும்தான் நம்ம கருமை நிறத்தில் மாறத்துக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கணும் அதுக்கும் லிவரோட ஃபங்க்ஷன் நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் நமக்கு முடி வளர்ச்சி அப்படின்னு நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம் தானே கொட்டுது அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக விடுறோம் உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளோட முடி வந்து ஒரு சைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உடலோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தோள்களின் வழியாகவும் தலையில் இருக்கக்கூடிய முடி எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து நம்ம கணிச்சிக்கலாம் இப்போ முடி கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் முடி இருக்கு அப்படின்னா சத்து குறைபாடு வெறும் ஹீமோக்ளோபின் டெஸ்ட் மட்டும் பத்தாது அதற்குரிய ப்ராப்பராக நிறைய டெஸ்ட் இருக்கு அதை ஃபெரிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு நம்ம பார்க்கணும் ப்ராப்பராக அதுக்குள்ள டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக மாறும் பட் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு மூன்று மாதமோ ஆறு மாத காலமோ மருந்துகள் எடுத்ததுக்கு அப்புறமா கருமை நிறத்துல எல்லா முடியும் வந்துருமா மாறிடுமா அப்படின்னு ஒரு ஒரு கே ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமை கடைப்பிடிக்கிறது அவசியம் ஹெரிடிட்ரி வைஸாக இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் பரம்பரையிலே இந்த மாதிரியான இளநிறை பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் வரும் பொழுது இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாக வந்திருக்கலாம் ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை கடைப்பிடிக்கிறது அவசியம் உணவில் அடிக்கடி வந்து இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் கொடுங்க ஹெச்பி நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸோ இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கலாம் அதில் வந்து குறிப்பாக வந்து நெல்லிக்காய் அடிக்கடி எடுக்கும்போது ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும் ஸோ கேப் விட்டு கேப் விட்டு வந்து நெல்லிக்காய் வந்து அப்பப்போ கொடுங்க வாரத்துல ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கு குளிக்க வைங்க அதே மாதிரி நமக்கு கருவேப்பிள்ளை அப்படிங்கிற மூலிகை இந்த முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு எளிய தீர்வாக வந்து அமையும் அதே மாதிரி நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் பட் அதோட அருமை நமக்கு தெரியறதில்லை தொடர்ச்சியாக கருவேப்பிலை ஜூஸ் ஆகவோ இல்லை துவையலாகவோ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய முற்றை முன்னேற்றங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளோட மருத்துவமனையில் இதுக்கு உள்ளுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம மருந்துகள் கொடுக்கணும் நம்ம வெளிப்பிரயோகமாக அப்ளை பண்ணக்கூடிய ஆயில்லையோ இல்லை வெளிப்பிரயோகமாக அப்ளை பண்ணக்கூடிய ஏதாவது நம்ம பேக் மாதிரி போடுறோம் அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் தெரியாது நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு நல்ல லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய மெடிசன்ஸும் அவரோட வேற என்ன பிரச்சனைகள் இருக்குது ஹார்மோன் டெஃபிஷியன்சியா இல்லை வேறு என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு அதற்குரிய மருந்துகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை குணப்படுத்திக்கலாம் பட் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு கண்டிப்பாக ஒரு ஒன்

ஆங்கியோ பண்ண மாதிரி ஆங்கியோ பண்ணல வந்து பயில்ட அரப்பு இருக்கு அப்படின்னாங்க இப்ப வந்து வேற ஒண்ணு பிரச்சனை இல்லை நல்லா தூக்கி சார் இப்போ ஆஞ்சியோ பண்ணிருக்கீங்க அதுல بلاக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அது அது கிளியர் பண்ற முயற்சி எடுக்கலையா மைல்ட் بلاக் இருக்கு அதுக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்டா போதும் வேற ஒன்னும் பிரச்சனை இல்லன்றாங்க சரி ஓகே சோ அதுக்கு வந்து நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் லைஃப்ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கரெக்ட் டைம்க்கு தூங்கணும் மெயினாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொழுப்பு சத்துக்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் ஆல்ரெடி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லை என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை டெஃபினட்டாக நீங்கள் ஒரு வேளை கூட தவறாமல் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கோங்க அதே அதேமாதிரி மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் அவர் என்னென்ன ஷெடியூலில் டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்களோ அதையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அந்த பிளாக் வந்து உங்களுக்கு கரைஞ்சி நார்மல் ஆயிடுச்சா அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் மருத்துவம் மேற்கொண்டு திரும்பவும் நீங்கள் ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா வந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டே இருக்கும் அது தானாகவே கரைஞ்சி போயிடுமா அதுவே கரைஞ்சி போயிட்ருக்கோம் அப்படிலாம் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் ப்ராப்பரான அதுக்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்க எடுங்க அடிக்கடி ரொம்ப ட்ராவல் பண்ணுறது படி ஏறி இறங்குறது ரொம்ப வெயிட் எடுக்கு தூக்குறது இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஒரு செஸ்ட் பெயின் வரது கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ டெய்லி வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் திரிபலாச்சுணம் வந்து எடுத்துக்கோங்க ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்கணுன்றது கிடையாது நார்மலாக இருக்கிற பர்சன் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் டெய்லி காலை எழுந்துச்சுன்னா மோஷன் ஃப்ரீயாக போயிடுவேன் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட திரிபலா திரிபலாச்சுணம் எடுக்கலாம் வாழ்நாள் முழுவதும் தாராளமாக எடுக்கலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபங்க்ஷன் இருக்குது பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம உடலில் வந்து எந்த விதமான நோய்களும் வராமல் வந்து பார்த்துக்கொள்ளும் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை தான் இந்த திரிபுலாச்சுடம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் இதிலே வந்து காயக்கல்பு மூலிகைகளும் இருக்குது நமக்கு உடலில் எந்த நோய்களும் வராமல் ப்ரிவென்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸாகவும் இருக்கும் இருக்கிற நோய்களும் வந்து தீக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் நமக்கு அமையும் ஸோ உணவோடு சேர்ந்து நம்ம இந்த திருபலாச்சூரணமும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் ஏஜ் வந்து டிஃபர் வந்து அவங்கவுங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா டூ கிராம்ஸ் ஒன் கிராம் டூ டூ கிராம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா ஃபைவ் கிராம்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மலச்சிக்கல் பிரச்சனை மட்டும்தான் இது சரி பண்ணும் கிடையாது மற்ற பிரச்சனைகளும் இதை வந்து சரி பண்ணும் ஸோ நீங்கள் இந்த திருவிழா சொல்லும் எடுத்துக்கிட்டே வாங்க அதே மாதிரி நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு வரலாம் உங்களோட ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு இன்னமும் உங்களுக்கு வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அதற்குரிய மருந்துகளும் நம்மளால் கொடுக்க முடியும் எப்போ தண்ணி குடித்தாலும் வெது வெது வெதுப்பான சுடு தண்ணி குடிங்க பூண்டு வந்து எடுத்துக்கோங்க ஒரு டெய்லி வந்து ஒரு எட்டு பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு வேலையை வந்து இந்த பூண்டு மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க ஸோ உடம்புல கெட்ட கொழுப்பு இருந்தாலும் இது தானாக வந்து சரி செய்யும் அதே மாதிரி கெட்ட கொழுப்பு உடலில் சேராமையும் பார்த்துக்கொள்ளும் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க நம்ம மருத்துவமனைக்கும் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ

வெளியிலே இருக்கா இல்ல மோஷன் போகும்போது மட்டும் வெளியில வந்துட்டு அப்புறமா நார்மல் ஆயிடுதா அந்த இது மட்டும் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா டிவி பார்த்து பேச வேணாமா போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் அப்பதான் உங்களோட கேள்வியும் தெளிவா இருக்கும் உங்களுக்கு கிடைக்கிற பதிலும் தெளிவா இருக்குமா அந்த முன்னாடி பதவளத்தில் இருக்குங்க டாக்டர் இருக்கு ஓகே ஆமா இருக்கு லேசா இருக்குங்க அது வந்து வந்ததுமே பாத்ரூம் வரும்போது கொஞ்சம் வழியாக சரி ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைமுக்கு சாப்பிடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் நார்மலாக இருந்தாலே நமக்கு மோஷன் ஃப்ரீயாக வந்துடும் நம்ம லேட்டா சாப்பிடும்போது ப்ராப்பராக டைஜஷன் நடக்காதனாலையும் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து ஃபஸ்ட்டு குறைக்கணும் நிறைய காரணங்கள் இருக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இண்டைஜஷனால மலச்சிக்கல் வரும் ப்ராப்பராக தண்ணி குடிக்கல பாடியில் சூடு அதிகமாக இருக்குது ப்ராப்பராக தூங்கலை இல்லை டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டைட் மோஷன் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஆயில் பாத் எடுங்க நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும் ஸோ நல்லெண்ணெய் வந்து தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் வெந்நீரில் குளிக்கலாம் அன்னைக்கு வந்து நீங்கள் அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா சைவ உணவு தான் சாப்பிடணும் பகல்ல வந்து தூங்கக்கூடாது அன்னைக்கு நீர் காய்கறிகள் அவாய்ட் பண்ணணும் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஆயில் பாத் எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த மூலச்சூடு உடல் சூடு வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து ப்ராப்பராக நீங்கள் உணவில் வந்து நிறைய கீரை காய்கறி பழங்கள் வந்து எடுத்துக்கிட்டே வரலாம் இரவு உணவு வந்து ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்ணும் ஒரு ஒன்பது மணிக்கு நீங்கள் வந்து இந்த திரிபலாச்சுணம் எடுத்துக்கலாம் இதற்கு கூட துத்தி இலை ஆல்ரெடி ஒரு நேருக்கு சொல்லியிருக்கோம் இந்த மூல நோய்க்கு உள் மூலமாக இருந்தாலும் வெளி மூலமாக இருந்தாலும் சரி இந்த துத்தி இலை வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து ஸோ இது நீங்கள் வந்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க நிழலில் உலர்த்திட்டு பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு மூன்று கிராம் வந்து நீங்கள் வெந்நீர்லேயோ இல்லைனா வந்துட்டு நீங்கள் பால்லையோ இல்லைனா வந்து நீங்கள் தேன்லேயோ மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் இந்த துத்தியில் பொழுதே நமக்கு உடல் இருக்கக்கூடிய சூடு வந்து தனிய ஆரம்பிக்கும் உடல் சூடும் தனியும் இந்த மூல நோயும் வந்து குணமாகும் இதற்கு கூடையும் நம்மளோட ஆர்ஜிய மருத்துவமனையில் ஒரு கேப்ஸூலும் ஒரு பவுடர் அண்ட் ஒரு லேகியம் கொடுக்குறோம் ஸோ இது எடுக்கும் பொழுது ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய மூல பிரச்சனைகளும் குணமாகும் நிறைய பேருக்கு அந்த மூலம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அந்த இடத்துல வந்து ப்ளீட் ஆகி அந்த இடத்துல வந்து ரொம்ப அந்த ஃபிஷர் மாதிரி கிராக் மாதிரி விட்டுருக்கோம் அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு அந்த மோஷன் போகும்பொழுது எப்பவுமே அவங்களுக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும் நார்மலாக வந்து அவங்களுக்கு அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற தருவாயில் இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மூலி மூ மூன்று மூலிகையும் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாமலே உங்களுக்கு குணமாகும் அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெய்லி வந்து கொய்யா பழம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி செவ்வாழை பழம் வந்து எடுத்துக்கலாம் பப்பாளி எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே எடுத்துக்கும்பொழுது அந்த நார்ச்சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் போது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் ஸோ கோயம்புத்தூர்லேயும் நம்மளோட ஆஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது அங்கே டாக்டர் போய் பாருங்கள் நாற்பதற்கும் மேற்பட்ட நம்மளோட ஆஜார் மருத்துவமனை மருத்துவமனையோட கிளைகள் வந்து இருக்குது இப்போ புதுவாக புதுசாக வந்து கடலூர்லேயும் நம்மளோட புது கிளைகள் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அனைத்துமே வந்து மூலிகை சார்ந்த மருத்துவம் அப்படிங்கிறதுனால எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது சித்தர்கள் என்னென்ன வழிமுறைகளில் மருந்துகள் கொடுக்கணும் வாத பித்தம் கபம் கேற்ற மாதிரி நாடி பரிசோதித்து மருந்துகள் கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்காங்களோ அதே வழிமுறைகளை நம்மளோட ஆர்ஜா மருத்துவமனையில் அனுபவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் இருக்கோம் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் டாக்டர் போய் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ

ஸ்கின் நிறைய அரிப்பு இருக்குது மேடம் அப்போ இருந்தது போயிடுச்சு இப்போ பத்து நாள திருப்பியும் அந்த மாத்திர எல்லாம் முடிச்சு போச்சு திருப்பியும் தொட முட்டிக்கிட்டு கருப்பாயிட்டு அப்படியே அட மாதிரி இருக்குது இப்பவும் இப்ப வேற கிண்ட கிண்டா ஆயிடுச்சு இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க பத்து நாள பதினஞ்சு நாளா இந்த அரிப்பு பொறுக்க முடியல அவங்களெல்லாம் டாக்டர் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க

புளி சேர்த்துக்கிறது தக்காளி சேர்த்துக்கிறது இல்ல நான் வச்சு சாப்பிட மாட்டாங்க அவங்க சரிமா வீட்ல வேற யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்துதா எனக்கு இருந்தது எனக்கு போயிடுச்சு எனக்கு ஒரே டாக்டர் பார்த்தா முடிஞ்சு போச்சு சரி அப்ப இவங்களுக்குதான் வந்திருக்கு இப்போ சரிமா இது வந்து மேடம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒண்டியா தான் இருக்காங்க யாரும் இல்ல ஓகே சோ இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த தோல் நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்பரான மருந்துகளோட ஹைஜீன் மெயின்டைன் பண்ணும்போது முழுமையாக அந்த நோய் வந்து குணமாகும் அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அயன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ப்ராப்பராக மருந்துகளும் எடுக்கணும் ஒரு பக்கம் வந்து உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை குணமாகறதுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க பட் ப்ராப்பராக ட்ரெஸ் வந்து அந்த கிருமி போகாத அளவுக்கு நீங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணாமல் திரும்ப ரீயூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இன்ஃபெக்ஷன் வந்து திரும்பவும் ஸ்கின்ல பட்டு திரும்பவும் இந்த பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் ப்ராப்பராக மருந்துகளோட ஹைஜின் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆக ஆரம்பிக்கும் இல்லை அவங்க பாடியிலே ஸ்ப்ரெட் ஆகும் இன்னொரு நபருக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது கண்டிப்பாக நம்மளோட மூலிகை மருந்துகளை குணப்படுத்திக்கலாம் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக சோப் உபயோகப்படுத்துறது முற்றிலும் தவிர்க்கணும் மூலிகை சார்ந்த குளியல் பொடி எடுக்கும் பொழுது கண்டிப்பா இந்த அந்த அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ அவங்க உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வில்வம் இலை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மோஸ்ட்டாக வந்து கோவில்கள்ல அந்த மரம் வந்து இருக்கும் வில்வம் மரம் இருக்கும் அந்த இலைகள் வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிராம் வந்து நீங்க மஞ்சள் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு சின்ன சின்ன மாத்திரைகள் மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் நேரலேயே காய வச்சிடலாம் ஸோ டெய்லி காலையிலையும் நைட்டும் இரண்டு இரண்டு மாத்திரைகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் தொடர்ச்சியாக ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்துக்கலாம் இதற்கு கூட வந்து கருஞ்சீரகம் கார்போகரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகளும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதுவும் ஃபைனாக பவுடர் பண்ணிட்டு ஒரு கிராமும் காலையிலும் நைட்டும் எடுத்துக்கலாம் திரிபல சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம் இதற்கு கூட வெளிப்பிரயோகமாக நாங்கள் நம்மளோட ஆர்ஜியல் மருத்துவமனையில் குளியல் பொடி வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் முழுமையாக சால்வ் ஆகிறதுக்கு வெளிப்பிரயோகமாக தைலமும் க்ரீமும் வந்து கொடுக்குறோம் உடனே மெ மெடிசன் அப்ளை பண்ணி ஒரு ஒன் வீக்லேயே அவங்களுக்கு அந்த இச்சிங் அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்கும் நம்மளோட மருத்துவமனைக்கு இதில் முழுமையான தீர்வும் உண்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூமா நீங்களும் ஒன் இந்த ஒன் ஆர்ஃபுல்லில் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க தேங்க்யூ மேம் நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன் யூ ஆல்